ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இங்கே வெயிலுக்கு தாங்க முடியலைங்களா, அதனால இந்த இடத்துல ஒரு சாலை போட்டுங்க. ஃபுல்லாக இங்கே பந்தல் போடலான்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வேலை தான் நடக்க போகுது. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கிற இடம் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். வாருங்க, எல்லாம் பயங்கரம் பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பொருளெல்லாம் வந்துருச்சு பந்தல் போடுறக்கு. இங்கே பாருங்கள் ஓலை, அப்புறம் முட்டு, அது என்னமோ செம்ம குச்சின்னு என்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் வந்துருச்சு. அப்பா எல்லா பொருளும் இட்டு வந்தாச்சாங்கப்பா. அப்புறம் இறக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ளே வேலை முடிஞ்சிருமான்னு தெரியலப்பா, வெயில் ஓவர் வெயில். பாருங்க எல்லாம் வந்துருச்சு. வெளியே ஓலை போட்டு பந்தல் போட்டோம்னா அப்பா உள்ளே வெயில் அடிக்காமல் ஜம்முன்னு இருக்கும். அப்படியா, இங்கே பாருங்க எத்தனை முட்டுன்னு. எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே சிமெண்ட் காரை உடச்சி முட்டு நல்லா நட்டிக்கிட்டாங்க. ஒரு சைடு இங்கே நோண்டிட்டுருக்குறாங்க, குழி நோண்டிட்டுருக்குறாங்க. இங்கே ஒரு கம்பு நட்டாக்கு. இந்த இடத்துல ரூம் வருது, பார்ப்போம். பொய்கள் வந்துருங்க, சாணாலோட எட்டு வந்துருங்க, வந்துருக்குங்க. அப்படி வரும் ஒரே குச்சி எடுத்துருக்கலாம். மூணு இது வரக்கூட, நாலு வரணுங்களா? ஆ சரி சரி, அப்படின்னா அப்போ கரெக்ட், அப்போ சரியா போயிடு விடுங்க. நான் அதுக்குதான் ஆட்டோ வாடகை கொடுக்குறேன், அப்படியே எடுத்து ஆட்டோவில் போட்டு வந்துருக்க வேண்டியதானே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. மேலே பாருங்க, ஹா கட்டையெல்லாம் போட்டாச்சு. வெயிலே தாங்க முடியல. இங்கே பாருங்க, வெளியே நின்னால கண்ணு கூசுதப்பா, கால் ஒரு ஒக்க சுடுது. இதுக்கோசமே மெயினாக பந்தல் போட்டுட்ருக்கோம். முக்காவாசி வேலை முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இன்றைக்குள்ளே முடிஞ்சிடும் கண்டிப்பாக. சரி வாங்க, இன்னும் பாதி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, கட்டை கட்டினதுக்கப்புறம் இப்போ ஓலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே அந்த சைட்லேருந்து அப்படியே அப்படியே அங்கே மேலே ரெண்டு பேர் ரெண்டு ஓலை எடுக்கிறாங்க. கீழேருந்து இங்கேருந்து ஒரு ஆள் ரெண்டு ஓலை எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. நல்லா ஒழுகாத மாதிரி போட சொல்லியிருக்கோம், போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். வெயில் நல்லா குழுகுள்னு, இப்போவே குழுகுள் நிற்குது. ஏன்னா உள்ளே நின்னா இப்போவே குழுகுள் நிற்குதுல, கொஞ்சம் கூட ஈடு தெரியல. சூப்பராக இருக்குது. ஆமா நல்லா இருக்குது பாருங்க, ஜாலியா இருக்கு. குழு குழுக்குள்னு ரெண்டு எப்படி எட்டி பாட்டுன்னு பாருங்க. சரி வாங்க சாப்பிட்டு எப்படி வேலை செய்யலாம். ஏண்ணா வாங்க சாப்பிட்டு வேலை செய்யறது. விசில் அடங்கிருச்சா? விசில் வந்துருச்சு. ஆ சரி, ஆ ஓகே. அந்த ஆறு கட்டு எட்டு வந்துட்டீங்களா? ஓலை எடுத்து வந்தாச்சா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ரூமு, இங்கே வந்து ரூமு, இங்கே வந்து நம்ம சும்மா பொய்ச்சாலை போடுறோம் நிழலுக்காக. ஏண்ணா நிழலுக்காக? ஆ என்னண்ணா? வாடகை பந்தல் மாதிரி. ஆ நிழல் ஃபுல் ஃபினிஷிங் ஆனோடனே எவ்வளோ செலவாச்சு எப்படின்னு சொல்கிறான். நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது பந்தல் கிந்தல் போடுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், இவங்களை அனுப்பிச்சி விட்டுலாம். ஏண்ணா யாராவது பந்தல் போடுற மாதிரி இருந்தால் கூப்பிட்டா போவீங்களா? சரி ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக பார்க்கலாம். அவர் வைக்கிறது இன்னும் பார்ப்போம். அப்புறம் பேசிக்கிற அவரு அப்பா ஜம்முன்னு ஊட்டாங்க பந்தல. தண்ணி இருக்கானா? தண்ணி ஊசு, தண்ணி ஊசு ஊசு. ஊற்று காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சாலை ஓட்டணும் எவ்வளோ பெரிய இடம் மட்டும் தெரியுது பாருங்க. பெரிய ரூம் மட்டும் இருக்கு.
நல்லா வெயில் அப்படி இல்லை, குழு குழு குழுன்னு இருக்குதுங்க. ஃபேனே தேவையில்லை, ஜம்முன் இருக்குது. ஆனால் ஓலையே கிடைக்கல, ஓலையை கிடைக்காம ரொம்ப தூரம் தொலைவி ஒரு 11 கட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு கட்டு வந்து 250 ரூபா வருது. ஓகே, இது ஃபினிஷிங் யாரும் பார்ப்போம், செமையாக இருக்கும் பாருங்க. ரெண்டு கட்டு போதுங்களா பார்த்தீங்கன்னா, ஓலை வந்து ரெண்டு கட்டு பத்தலை. காலையில் 5 கட்டுட்டு வந்து மறுபடியும் 6 கட்டுட்டு வந்து மறுபடியும் 2 கட்டு பத்தலை, போய் ஓலை எட்டு வந்துருக்கு போகலாம். எத்தனை நாளைக்கு உள்ளே வராமல் இருப்பார்? முடிஞ்சுங்களா? ஒன்று மேலே தூக்குனா வேலை முடிஞ்சுங்க. ஆ, ஜம்மு நாய்க்கு நீங்கள் தடுப்பு வைக்கணும். ஆ ஆ சரி சரி. காமெடி பண்ணலான்னு ஒய் பந்து சொல்றீங்க, கீழ விழுந்துடாதா? காலு பொதுக்குள்ள போயிடாதா? ஓ, அந்த குச்சி மேல உட்காந்துருக்கிறது. நானே ஏறி வரல. சரி சரி, சம்மன் கல்யாணத்து விட்டு காட்ட ரெடி ஆயிடுச்சு. ஏதாவது விசேஷமா விசேஷமான்னு ஒரு கல்யாணம் பந்தல் போட்டோன்னு கேமரா கிளாரிட்டி வரும். என்ன ஜம்முனுக்கு அம்மா கூப்பிட்டு சேவக்கட்டை வர சொல்லு. இங்க வரும் ஃப்ரெண்ட்ஸ், பொண்டாட்டி சொல்ல தாங்க முடியல, அதனால வெளியே சாலை போட்டு தங்கிக்கலான்னு வெளியே சாலை போட்டு அருவாலை கொடுக்குறதா பாவி. கத்தியை போட்டு மண்டையில கண்ணில் போட்டு பல பல நக்கு கத்தி இரும்புல கதை வச்சு சாவி எடுத்துருவேன். சரி சரி, சொந்தமா செட்டு வாடகைக்குனா அந்த மாதிரியும் போட்டுக்கலாமா? சரி சரி சரி, சூப்பர் சூப்பருங்க. தங்கா, மொத்தமா இதுக்கு எல்லாம் நீ தானே பணம் கொடுத்த, எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லி சாமி. வெளியே பந்தல் போட்டது அப்புறம் ஆள் கூலிங் எல்லாம் சேர்த்து வந்து 12,000 செலவாயிருக்கு. ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிஞ்சு பாருங்கள், ஆள்லாம் கிளம்பிட்டாங்க, எல்லாம் சம்பளம் கும்பிட்டு எல்லாம் முடிஞ்சு. ஜம்முன்னு இருக்குது பாருங்கள், கூட்டியாச்சு ரூமு, புது ரூம் வேறு லெவல். ஓகே, அடுத்து ஹோம் டூரில் கீழ் போடலாம். ஏங்க இத்ரி, ஓகே பாய் சொல்லிடு, நின்று இருக்கு பாய் சொல்கிறக்கு கூட கையில் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, பாருங்க, இங்க பாருங்க, நான் பண்றத பாருங்களே, இது விளையாடுறது பாருங்க. ஏண்டா போடா போ.